நம்மளுடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் அந்த தெய்வமானது கோபப்பட்டு நம்ம கிட்ட இருந்து ஒதுங்கிக்கிறது ஒரு வகை. சரி, இன்னொன்று, இந்த செய்வினை மற்றும் மற்றவர்களுக்காக நீங்க வந்து இந்த ஈடு முறைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி ஆகணும் சாமி, அப்படி ஆகணும் சாமி அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுங்களில் போய் சாமி கும்பிடுற பழக்க வழக்கம் நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்கு. கற்பூரம் பருத்தி கும்பிட்றது, மிளகா யாகம் பண்ண, அதாவது மிளகாய் போட்டு எரிக்கிறது, அல்லது மிளகா தேய்ச்சி சாமிக்கு தேய்ச்சி விட்டு வர்றது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் செய்யறதுனாலையும் குலதெய்வம் குற்றமாகுங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை முறையாக வணங்கினால் இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு முதல்ல வராது. சரி, இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுடைய தெய்வத்தையும் நீங்கள் முறையாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு யார் எந்த துரோகம் செய்கிறவங்களாக இருந்தாலும், அதாவது இது முறைப்படி வணங்கிய பிறகு உங்களுக்கு யார் எந்த விதமான துரோகமோ அல்லது உங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டமோ ஏதாவது பாதிப்பு பண்ணுற மாதிரி ஆட்கள் உங்ககிட்ட வராங்கன்னா, அந்த குலதெய்வமானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடுத்து அவங்கள நிறுத்தி உங்ககிட்ட சேர விடாமல் பண்ணிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட அவங்கள சேர விடாமல் பண்ணிடும். சேர விடாமல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பாதிப்பானது குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் தெய்வ வழிபாட்டின் மூலயமா முறையாக போனீங்கன்னா இப்படி நல்ல பலன் நடக்கும். நீங்கள் அசுரத்தனமாக உங்களுடைய கோபத்திற்காக, உங்களுடைய அந்த வெறியை தீர்த்து கொள்வதற்காக இந்த கோயில்களில் போய் இந்த மாதிரி தவறான செயல்கள், மற்றவர்கள் வந்து இப்படி கேட்டுடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வணங்கும் பொழுதும் உங்களுடைய குலதெய்வமானது உங்களிடம் ஒதுங்கிவிடும். இது குலதெய்வ சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முறைப்படி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க முறைப்படி இதை வந்து மனதில் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த தவறு செஞ்சால், இந்த தவறு செஞ்சவங்க அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்கள், அதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்றத பாருங்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி தவறு இனிமேல் செய்யாதீங்க. செய்யாதவங்க யாரோ இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் கட்டாயம் செஞ்சிடாதீங்க. ஏனென்றால் எந்த தெய்வத்திடமும் நீங்கள் சென்று எந்த குறையை கூறினாலும் உங்களுடைய எதிரில் இருப்பவரும் ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்குபவரே. உங்களுடைய தெய்வம் எப்படி உங்களை காத்து நிற்கிறது, எந்த மாதிரி உங்களை பாதுகாத்து நிற்கிறதோ, அதே போல உங்களுடைய எதிராளியிடம் இருக்கக்கூடிய தெய்வமும் அவரை அவருடைய தெய்வமானது பாதுகாத்து நிற்கும். ஆக அவன் செய்த பாவத்திற்கு, அவர் அவர்கள் செய்த பாவவினைக்கு அவரவர்களுக்கே அந்த தண்டனையானது வந்து சேர்ந்துவிடும். நீங்கள் போய் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் போய் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். எந்த கோயிலையும் போய் வேண்டுதல் வைக்க வேண்டாம். ஒருத்தன் கெட்டுருணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்காதீங்க. அந்த கெட்டுருணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிற நேரத்தில் வேஸ்ட் பண்ண, அதுக்கான பொருள் செலவும் அதற்கான நேரம் வேஸ்ட் பண்ணுறது, நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டுதல் பண்ணுங்கள். அந்த செலவை நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக செஞ்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தை உங்கள் கூட கூட்டி வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். இந்த மாதிரி தவறுகள் செய்யறதுனாலையும் குலதெய்வம் கெடும். சரி, அடுத்தது எந்த வகையாக அந்த குலதெய்வம் உங்களை விட்டு பிரியும், உங்களுக்கும் அந்த குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அடுத்தது எந்த வகையில் உங்களுக்கு குறையுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த குடும்பத்தில் எதிர்பாராத மரணம். இந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு வகையான எதிர்பாராத மரணம் இருந்தால், அந்த எதிர்பாராத மரணம் என்ன, திடீர்னு இறக்கிறது, கேன்சர், ஹார்ட் அட்டாக், மற்றும் வந்து ஆக்சிடெண்ட், டெத், தற்கொலை மற்றும் கொலை, இந்த மாதிரி நடக்கக்கூடிய குடும்பங்களில் வந்து அந்த தீய சக்திகளின் ஆத்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் சாந்தி அடையாது. அதாவது தன்னுடைய விருப்பம் பூர்த்தி ஆகாமல் இறக்கக்கூடிய அந்த உடலை விட்டு பிரியக்கூடிய அந்த ஆத்மாவானது சாந்தி அடையாது. அந்த ஆத்மாவானது உங்களுடனோ அல்லது உங்களுடைய இருப்பிடத்திலேயோ சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய தெய்வத்தை உங்களிடம் அணுக விடாது. உங்களுடைய குல தெய்வத்தை உங்களிடம் அணுக விடாது. காரணம் என்றால், இந்த தீய சக்தி இருக்கும் பொழுது, இந்த அசுர சக்தியானது இருக்கும் பொழுது, ஏன்னா என்னதான் அந்த ஆசை ஏறாத ஆத்மா, அந்த ஆசையானது பூர்த்தி ஆகாத ஆத்மா அப்படின்னும் போது உங்ககிட்ட அந்த முழு சந்தோஷத்தோடு அதால் இருக்க முடியாது. முழு திருப்தியோட இறந்த ஒரு ஆத்மா உங்கள் குடும்பத்தை வளர்த்து விடும். திருப்தி குறைந்து தன்னுடைய தேவை பூர்த்தி ஆகாமல் இறந்த ஆத்மா உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தும். அந்த ஆத்மாவை தீய சக்தி என்று கூறுவர்.
அந்த தீய அசுர சக்தி இருக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வமான சுபசக்தி உங்களிடத்தில் வராது.